அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நீதிமன்றத்தில் ஆஜராக இருப்பதால் பத்திரிகையாளர் மேத்யூ சாமுவேலுக்கு எதிரான மான நஷ்ட வழக்கின் விசாரணையை அடுத்த மாதத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளி வைத்து உத்தரவிட்டுள்ளது. கொடநாடு வழக்கில் தன்னை தொடர்புபடுத்தி வீடியோ வெளியிட்ட பத்திரிகையாளர் மேத்யூ சாமுவேல் வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள சயான் மற்றும் வாளையார் மனோஜ் ஆகியோருக்கு எதிராக 2019 எடப்பாடி பழனிசாமி 1,10,00,000 ரூபாய் மான நஷ்ட ஈடு கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தது. இந்த வழக்கில் நீதிமன்றத்தில் ஆஜராகி சாட்சியம் அளிக்க முடியாது என எடப்பாடி பழனிசாமி கோரிக்கை வைத்ததை ஏற்றுக்கொண்ட தனி நீதிபதி சாட்சியங்களை பதிவு செய்வதற்காக வழக்கறிஞர் எஸ் கார்த்திகை பாலனை நியமித்தார். இந்த உத்தரவை எதிர்த்து மேத்யூ சாமுவேல் தாக்கல் செய்த இந்த மேல்முறையீட்டு வழக்கை விசாரித்த நீதிபதிகள் உயர்நீதிமன்ற வளாகத்தில் உள்ள மாஸ்டர் நீதிமன்றத்தில் January 30 மற்றும் 31 ஆஜராகி சாட்சியம் அளிக்க உத்தரவிட்டனர். இந்த நிலையில் எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்த வழக்கு இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது இரு நீதிபதிகள் உத்தரவின்படி வரும் 30 மற்றும் 31 EPS மாஸ்டர் நீதிமன்றத்தில் ஆஜராகி சாட்சியம் அளிக்க உள்ளதாக தெரிவித்தார். இதையடுத்து வழக்கு விசாரணை February 8 தள்ளி வைத்து உத்தரவிடப்பட்டது. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.